அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி. நமக்கு சொந்தமான ஒரு அசையா சொத்து சம்பந்தமான பத்திரங்களை தொலைச்சிட்டா அந்த பத்திரத்துடைய உண்மை நகலை நாம் சார் பதிவாளர்கிட்ட இருந்து வாங்க முடியும். ஆனால் அப்படி வாங்கிறதுக்கு முன்னால் அதுக்காக சில வேலைகளை செய்யணும். அப்படி நீங்கள் அந்த வேலைகளை செய்யும் பொழுது அரசாங்க அலுவலகத்தில் என்னென்ன காரியங்கள் ப்ராசஸ் ஆகுதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொத்துக்களை கண்ணும் கருத்துமாக பார்க்குற மாதிரி அது சம்பந்தமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுகளை பத்திரமாக வச்சிருக்கிறதுல நாம் ஏனோ அக்கறையே காட்டுறதில்லை. பின் விளைவுகள் தெரியாமல் சுலபமாக தொலைச்சிடுறோம். பயணம் செய்யும்போதும் தவற விடுறது உண்டு. பெரும்பாலும் ஜெராக்ஸ் எடுக்க போகிற கடையில் தான் நிறைய பேர் தங்களுடைய ஒரிஜினல் பத்திரங்களை தவற விடுறாங்க. நான் சொந்தமாக ஜெராக்ஸ் கடை வச்சுருந்ததால் இது எனக்கு நல்லா தெரியும். இதை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு சொந்தமான சொத்து பத்திரங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி 2 செட்டு எப்பவும் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். யாருக்காவது எதுக்காகவாவது பத்திர நகல் கொடுக்கணும்னா அதில் இருந்து ஒரு செட் காப்பியை எடுத்து கொடுத்துக்கலாம். கைவசம் இருக்கிற இன்னொரு செட் காப்பியை வச்சு நிதானமாக மறுபடியும் ஒரு ஜெராக்ஸ் செட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடிக்கடி ஒரிஜினல் பத்திரங்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது கிடையாது. அவசரமாக ஜெராக்ஸ் எடுக்க போகிறப்ப தான் ஒரிஜினல் பத்திரங்களை எங்கேயாவது நாம் தொலைச்சிடுறோம். தொலைஞ்சி போன ஒரிஜினல் பத்திரங்கள் மற்றவங்க கையில் கிடைச்சா அதை அவங்க தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. அதை அடமானமாக வச்சு யார்கிட்ட இருந்தாவது பணம் வாங்கிறதுக்கு அவங்களால முடியும். அதனால் ஒரு சொத்து சம்பந்தமான ஒரிஜினல் பத்திரங்கள் தொலைஞ்சிட்டா முதல்ல என்ன செய்யணும், அப்புறமா வேற ஒரு ஒரிஜினல் பத்திர உண்மை நகலை மறுபடியும் நாம் வாங்கிறது எப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரிஜினல் பத்திரங்கள் தொலைஞ்சது தெரிஞ்சதும் நீங்கள் 2 கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கணும். அதில் முதல் கட்ட நடவடிக்கையாக ஒரு வழக்கறிஞர் மூலமாக பிரபலமான ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில பத்திரிகையில் சொத்து பத்திரம் காணாமல் போனது சம்பந்தமாக ஒரு புது அறிவிப்பு கொடுக்கணும். சொத்து சம்பந்தமான சர்வே எண், பரப்பளவு, பட்டா எண், அதனுடைய 4 எல்லைகள், பத்திரப்பதிவு எண், என்னைக்கு பதிஞ்சது, யார்கிட்ட இருந்து நீங்கள் அந்த சொத்தை வாங்கினீங்க உள்பட எல்லா விவரங்களும் அந்த அறிவிப்பில் இருக்கணும். அந்த அசல் பத்திரத்தை எடுத்து யாராவது வச்சுக்கிட்டு அதை மோசடியாக அடமான வச்சு கடன் வாங்கிறது மாதிரி எந்த வேலையையும் செய்யக்கூடாதுன்னோ, இது சம்பந்தமாக யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் 7 நாளுக்குள்ளே தெரிவிக்கணும்னோ அதில் நீங்கள் குறிப்பிடணும். யார்கிட்ட இருந்தோம் எந்த விதமான ஆட்சேபனையும் வரலைன்னா, ஒரிஜினல் பத்திரம் உங்களுக்கு கிடைக்கலைன்னா அடுத்து நீங்கள் 2வது கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். நாளிதழில் பொது அறிவிப்பு வெளியான 1 வாரத்துக்கு பிறகு ஒரு 20 ரூபா முத்திரை தாளில் அபிடவிட்னு சொல்லக்கூடிய உறுதிமொழி பத்திரம் ஒன்று நீங்கள் தயார் செய்யணும். அந்த அபிடவிட் பத்திரத்தில் தொலைஞ்சு போன சொத்து பத்திரத்துடைய நம்பர், அதை பதிவு செஞ்ச நாள், அந்த பத்திரத்தை பதிவு செஞ்ச சார்பதிவாளர் அலுவலகத்துடைய விவரம், நீங்கள் யார்கிட்ட இருந்து அந்த சொத்தை வாங்கினீங்கங்கிறத எழுதி, அந்த சொத்து பத்திரம் எங்கே தொலைஞ்சுது, என்றைக்கு தொலைஞ்சுது, எப்படி தொலைஞ்சுதுங்கிற தகவலையும் விவரமாக பிழை இல்லாமல் குறிப்பிட்டிருக்கணும். அப்புறமா அந்த உறுதிமொழி பத்திரத்தில் உங்கள் கையெழுத்தை போட்டு நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் ஒருத்தர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அதற்கான முத்திரிகையையும் அதில் வாங்கணும். அதுக்கப்புறமா அந்த பத்திரத்துடைய நகல் 2 செட்டு, உங்களுடைய ஆதார் அடையாள அட்டை நகல் 2, தினசரி நாளிதழில் வெளியான பொது அறிவிப்பு நகல் 2, புகார் அளிக்கும் நாள் வரைக்கும் எடுத்த வில்லங்க சர்டிஃபிகேட் நகல் 2, அபிடவிட் பத்திரம் நகல் 2. இது எல்லாத்தையும் இணைச்சி எந்த ஏரியாவில் நீங்கள் ஒரிஜினல் பத்திரத்தை தொலைச்சிங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர்கிட்ட புகார் அளிக்கணும்.
காவல் ஆய்வாளர் உங்கள் புகாருக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாருங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நீங்கள் புகார் கொடுக்குற இடம் மாநகராட்சியோடைய எல்லைக்குள்ளே இருந்தால் உங்களுடைய புகாரை அவங்க கிரைம் ரெக்கார்டு பீரோன்னு சுருக்கமாக சிஆர்பின்னு சொல்லக்கூடிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை தவிர வேறு இடங்களில் இருந்தால் உங்களுடைய புகார் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் ரெக்கார்டு பீரோ சுருக்கமாக டிசிஆர்பின்னு சொல்லக்கூடிய மாவட்ட குற்ற ஆவண காப்பக அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த அலுவலகத்தில் உள்ள அதிகாரிங்க நீங்கள் கொடுத்த ஆவணங்களை ஆய்வு செஞ்சு அதோட உண்மை தன்மையை கண்டறிஞ்சு அந்த துறையில் பராமரிக்கப்படுற கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் சீட்டு சுருக்கமாக சிஎன்ஓ சீட்னு சொல்லக்கூடிய குற்றம் மற்றும் நிகழ்வு தாளில் பதிவு செஞ்சு அதுக்குன்னு ஒரு நம்பரையும் கொடுத்து மறுபடியும் நீங்கள் புகார் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே திருப்பி அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பார். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் சொத்துடைய முழு விவரங்களோட பத்திரத்தை நீங்கள் எங்கே தொலைச்சிங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட நம்பரையும் குறிப்பிட்டு இது கிரைம் அண்ட் அக்யூரன்ஸ் சீட்டில் வெளியிடப்பட்டதுன்னும் அந்த பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியலைன்னும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த சொத்தை பதிவு செஞ்ச சார்பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் தொலைச்ச பத்திரத்துடைய உண்மை நகலுக்கு விண்ணப்பம் செஞ்சு அதோட உண்மை நகலை வாங்கிக்கலாம். பொதுவாக ஒரு சொத்துக்கான பத்திரம் தொலைஞ்சி போனாலும் அதோட உண்மை நகலை மேலே சொன்ன வழியில் நீங்கள் வாங்கிறதுக்கு சொத்து சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சொத்து பத்திரத்துடைய நகல் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த விவரங்களை பற்றி புகாரில் உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய சொத்து பத்திரங்களை ஒரு நகல் எடுத்து அதை ஒரிஜினல் பத்திரங்களோடு வைக்காமல் தனியாக வச்சிருக்கிறது நல்லது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை தொலைஞ்சி போன பத்திரத்துக்கு பதிலாக உண்மை நகல் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுடைய ஒரிஜினல் பத்திரம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சா கூட நம்ம பத்திரம் தானேன்னு அதை நீங்கள் எதுக்காவது பயன்படுத்துறது சட்ட விரோதங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.